Hi friends, number group 2 la idvarikum keta 5 years question paper odaya economics question na paakaporum. So na already sonnada namma romba deep explanation na paakaporadilla. Just enna questions ketirukanga ipdi dhaan kekkraangala idu dhaan group 2 oda standard adha therinjikkaradhukaga dhaan indha question vandha paakrom. Otherwise namma ovvoru topic ah vandu discuss pannumbodhu adhula group 2 group 4 ella question ah seithu adu related extra content and the option la nda and the question ku evara eppadi dhaan kekkalam so andha mari ella vishayamum namma paathiralam ipo vandu just a question enna ketirukanga adha namma overall paakaporum கீழ்கண்ட வாக்கியங்களை கவனித்து அவற்றில் சரியான விடையினை குறியீட்டெண் கொண்டு தெரிந்து எடுக்கவும் இக்னோ ஆப்ஸ் தொடர்புடையது பிபிஎல் மக்கள் தொகையில் 65 வயதானவர்களுக்கு ரூபாய் 200 மாதம் கொடுக்கப்படுவதாகும் இந்தியாவில் வறுமை தவிர்ப்பு என்பது எந்த ஒரு மனிதன் 2100 கலோரிகள் ஒரு நாட்களுக்கு நகர்ப்புறத்திலும் மற்றும் 2200 கலோரிகள் கிராமப்புறத்திலும் எட்டுவதாகும் So, இது வந்து பாத்தீங்கன்னா எது வந்து கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க இக்னோ ஆப்ஸ்ன்றது பிபிஎல் ஃபேமிலி தான் வந்து கவர் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம 65 வயசுக்கு மேற்பட்டவங்களை தான் கவர் பண்ணுது இது வந்து இந்திரா காந்தி திட்டம் தான் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் தான் மாசத்துக்கு 200 ரூபா தரதான் ஸோ இதுவும் கரெக்ட் தான் அதுக்கப்புறம் வந்து ஒரு நாளைக்கு 2100 கலோரியாவது ஒரு நாளைக்கு ஒரு பர்சன் வந்து எடுத்துக்கணும் அர்பனில் அண்ட் 2200 கலோரி வந்து ரூரல் ஏரியாஸ் ஸோ இதை வந்து நம்ம டீப்பாக பார்ப்போம் ஏன்னா ஒவ்வொரு கமிட்டியும் ஒவ்வொரு ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க சிலர் வந்து ஃபுட்டு பேஸ்டு பண்ணி பண்ணியிருப்பாங்க சிலர் வந்து அவங்கவுங்க ஏர்னிங் பேஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் நம்ம வந்து பின்னாடி டீப்பாக பார்ப்போம் ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்திங்கன்னா 1 and 2 அடுத்த கேள்வி 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மக்கள் தொகை 1.21 பில்லியன் ஆகும் இது உலக மக்கள் தொகையின் டேஷ் சதவீதம் ஆகும் 2011 இந்தியாவோட மக்கள் தொகை வந்து 1.21 பில்லியன் இது வந்து வேர்ல்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா 17.5% ஸோ இதை தான் நம்ம கேட்க வந்து வாய்ப்பு இருக்குது அடுத்தது இந்தியாவின் 2013-14 வரவு செலவு திட்டத்தின்படி எத்தனை விழுக்காடு நடப்பு வருவாய் செலவில் வட்டியாக செலுத்தப்படுகிறது ஸோ நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டுமே எவ்வளோ கட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது டெய்லி டெய்லியும் வர அந்த வருமானத்தில் 26% வந்து அப்போ இருந்த பட்ஜெட் படி இப்போ அட் ப்ரெசண்ட் வந்து என்ன போயிட்டு இருக்குது அதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் பின்னாடி பார்ப்போம் தமிழ்நாட்டில் 2009-10 தனிநபர் வருமானத்தில் முதலிடத்தில் பெற்ற மாவட்டம் எது இதெல்லாம் அந்த பீரியடில் வந்தது கன்னியாகுமரி தான் வந்து பர் கேபிட்டா இன்கம்ல ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்டாக இருக்குது ஸோ இப்போ எதுன்னு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து பாருங்கள் லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 கொடுத்துருக்காங்க நில ஆக்கிரமிப்பு குத்தகைக்காரர் அப்படின்னா யாருன்னா நிரந்தரமான மற்றும் வாரிசுரிமை பெற்றவர் ஸோ அந்த லேண்டை கம்ப்ளீட்டாக வந்து அவங்க தான் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் விருப்ப குத்தகைக்காரர் தாரர் அப்படின்னா மறைமுக நிலப்பிரபு அதாவது அவங்களுக்கு விருப்பம் இருக்கும் ஆனால் வந்து கம்ப்ளீட் ஹோல்டிங் கிடையாது ஆனால் அவங்க மறைமுகமாக அதை எடுத்துகிட்டு இருப்பாங்க உட்பகுதி குத்தகை தாரர் அப்படின்னா அதிகபட்ச பலவீனமானவர் ஸோ இவங்களுக்கு அந்த அளவுக்கு ஓனர்ஷிப் வந்து இருக்காது இடைத்தரகர்கள் சாரி விருப்ப குத்தகை தாரர் தான் வந்து தற்காலிக குத்தகை தாரர் சாரி இவங்க வந்து பலவீனமானவர்கள் இதுதான் வந்து மறைமுகம் ஓகே ஆக்குபன்சி டெனன்ஸ் அப்படின்னா பர்மனன்ட் அண்ட் ஹெரிடிட்டரி டெனன்ஸ் அட் வில்னா டெம்ப்ரவரி சப்டெனன்ஸ்னா எக்ஸ்ட்ரீம்லி வீக் இன்டர்மீடியரிஸ் ஆப்சன்டி லேண்ட்லார்ட்ஸ் ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க இன்கேஸ் கேட்டாங்கன்னா நமக்கு லக்கு தான் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் வந்து பாப்புலேஷன் வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க இன்கேஸ் இப்போ கேட்டாலும் நமக்கு இது லக்கு தான் மணிப்பூர் பார்த்தீங்கன்னா 1980,602 மேகாலயா வந்து 1,91,014 மிசோரம் 29,64,007 நாகாலாந்து வந்து 27,21,756 ஸோ இதில் அதிகம் எதுவும் பார்த்தீங்கன்னா மிசோரம் தான் ஃபஸ்ட்டு இருக்குது செகண்ட் வந்து நாகாலாந்து தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா 1,906,000 மணிப்பூர் மேகாலயா லாஸ்ட்டாக தான் வருது
சரி ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, இன்கேஸ் நம்ம கேட்டாங்கன்னா லக்கு தான். இந்த ஆர்டர் கூட நம்ம வந்து மீ மெக் நாமா எப்படியாவது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து சர்வசிக்ஷா அபியான் என்ற திட்டத்தின் நோக்கமாவது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம். இதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். இது எந்த இயர் லான்ச் பண்ணாங்க? மெயினாக வந்து குழந்தைங்களுக்கான கல்வி தரதுக்கான திட்டம் தான். இது ஏன் முக்கியமான திட்டம்னா, இப்போ வரைக்கும் இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் இது மூலமாக நிறைய குழந்தைகள் வந்து பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க, எஸ்எஸ்சின்னு சொல்லுவாங்க. அதனுடைய இயரும் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள். கீழ்கண்டவற்றில் எந்த ஒன்று உலகின் நிலை பேருடைய நகரம் என அழைக்கப்படுகிறது? வேர்ல்டோட எட்டர்னல் சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோம் தான். அடுத்து தேசிய சராசரி கல்வியறிவு வீதத்தை விட குறைவான கல்வியறிவு வீதம் உள்ள மாநிலம் எது? ஓகே, லிட்ரஸி ரேட்டில் ரொம்ப லோயராக நேஷ்னல் ஆவரேஜோட கம்மியாக இருக்கிறது யாரும் பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேஷ். இதெல்லாம் 2011 சென்சஸ் பேஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க. அடுத்த கேள்வி, இபிபிஎஸ் என் விரிவாக்கம் என்ன? மின்னணு திட்ட முன்மொழிதல் அமைப்பு, எலக்ட்ரானிக் ப்ராஜெக்ட் ப்ரப்போசல் சிஸ்டம். இபிபிஎஸ்னா மின்னணு திட்ட முன்மொழிதல் அமைப்பு. அடுத்த கேள்வி, கீழ் வருவதில் எந்த ஒன்று 9வது 5ஆண்டு திட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச அடிப்படை சேவைகள் திட்டத்தில் இடம்பெறவில்லைன்னு கேட்டிருக்காங்க? பேசிக் மினிமம் சர்வீசஸ், 9th ஃபயர் பிளான். ஸோ ஃபயர் பிளான் தான் இப்போ வரைக்கும் நிதி ஆயோக் எல்லாமே வந்தாலும் நமக்கு பிளானிங் கமிஷன் வந்து க்வெஸ்டின் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அதில் வந்து எது தான் இருக்குன்னு பார்த்துப்போம். அனைவருக்கும் பாதுகாப்பான குடிநீர் வந்து தர்றாங்க, கல்வி வந்து தர்றாங்க, இதெல்லாம் இருக்குது. அப்புறம் சுகாதார வசதிகள் வந்து தராங்க. இதில் வந்து எது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இதுதான் நமக்கு வந்து பேசிக்கான விஷயம். ஏன்னா மினிமம் சர்வீஸ், இப்போ எரிசக்தி அதெல்லாம் வந்து அடுத்த லெவல் தான். ஸோ இது வந்து அந்த பிளானில் வந்து சொல்லி இல்லை, இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து சம அளவு வருமான பகிர்வை காட்டும் புள்ளியியல் குறியீடு, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நம்ம பின்னாடி வந்து பார்ப்போம். இந்த கினி கோஎஃபிஷியன்னா என்ன, நேஷ்னல் இன்கம், அப்புறம் செலவிடத்தக்க தனிநபர் வருமானம், தலா வருமானம், இதெல்லாம் நான் வந்து ஆல்ரெடி நான் நேஷ்னல் இன்கம் ரிலேட்டடாக குவஸ்டின் அனலிசிஸ் டிஎன்பிஆர்சி குவஸ்டின் அனலிசிஸ் எக்கனாமிக்ஸ் போய் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பேன். இதை தவிர்த்து நம்ம வந்து வர வீடியோஸ்லேயே நிறைய விஷயம் வந்து பார்ப்போம். கீழ் வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க. நிர்மல் பாரத் அபியான், நிர்மல் பாரத் அபியான் எது ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தோட சுகாதாரம் ரிலேட்டட் தான். பிரதான் மந்திரி கிராம சதக் யோஜனா, சதக்னாலே இந்த ரோடு ரிலேட்டட் தான். ஸோ ஊரக சாலைகள், கிராம கட்டமைப்பு திட்டம், மகாத்மா காந்தி வேலை உறுதி திட்டத்தில் உருவாக்கப்பட்ட சொத்துக்களை நிலைப்படுத்துதல், தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டு திட்டம், அனைத்து வாழ்விடங்களுக்கும் அடிப்படை கட்டமைப்பு வசதி செய்து தருதல். ஸோ நிர்மல் பாரத்னா வந்து பேசிக் ரூரல் சானிடேஷன், பிரதான் மந்திரி சதக் வந்து ரூரல் ரோட்ஸ், ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கீம் வந்து எம்ஜி நரேகா அசட்ஸ் வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணுறது, ஹேபிடேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீம் வந்து பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வாழ்வாதாரத்துக்கு தரது. இது நம்ம குரூப் 2 மெயின்ஸில் கூட அதனுடைய இதில் கூட பார்க்கும்போது இந்த ஸ்கீம் தான் பார்த்துருந்தோம். அடுத்து கீழ் வருமானவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க. பாருங்க, நிறைய ஸ்கீம்ஸ்லேருந்து க்வெஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு பணிகள், இது வந்து 1975 ICDS இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீம், தேசிய ஊரக சுகாதார பணி திட்டம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2005 தேசிய சுகாதார கொள்கை 2002 தேசிய கல்விக் கொள்கை இப்பயும் வந்து போயிட்டு தான் இருக்குது. இது வந்து நிறைய இயர் பாஸ் ஆகிட்டே வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா 1986 ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அப்புறம் இப்போ 2019 or 2020 கூட எஜுகேஷன் பாலிசி வந்து வந்திருக்கு. ஸோ ICDS ரொம்ப ரொம்ப முக்கியம். 1975 நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன், 2005 ஹெல்த் பாலிசி, 2002 பாலிசி அண்ட் எஜுகேஷன், 1986. நெக்ஸ்ட், இந்த உற்பத்தி மேம்பாட்டு திறனை வெளிக்கொணர பாரத நிர்மாண் திட்டம் தொடங்கப்பட்டது.
ஸோ நம்ம இப்போ தான் பார்த்தோம் பாரத் நிர்மாண் திட்டம் வந்து ரூரலோட சானிடேஷனு. ஸோ ரூரல் இந்தியா ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரே விஷயந்தான் வேறு வேறு விதமாக கேட்குறாங்க. அங்கே மேத்ஸில் கேட்டது இங்கே சிம்பிள் ஸ்ட்ரெயிட் லைன் குவஸ்டினாக கேட்டுட்டாங்க. இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் எப்போது முதல் ஆதார் அட்டையை உருவாக்கியது? ஸோ ஃபர்ஸ்ட் ஆதார் கார்டு வந்து எப்போ வந்து வந்திருக்கு பார்த்தீங்கன்னா 29th September 2010. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம், இந்த டேட்டு இயர் மந்த் எல்லாமே பார்த்துக்கோங்க. அடுத்து கொடுக்கப்பட்டவைகளில் எந்த ஒன்று சரியாக பொருந்தவில்லைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து அப்போ சரியாக புரிஞ்சு அது எதுன்னு பார்ப்போம். வாரிஸ்தா பென்ஷன் பீமா யோஜனா, வயதானவர்களின் சமூக பாதுகாப்பு. ஸோ வாரிஸ்தா அப்படின்னா வயதானவர்கள் ஞாபகம் வச்சுப்போம். பிரவாசி கர்ஷல் விகாஸ் யோஜனா, இது வந்து எம்ப்ளாய்மெண்ட். இந்த நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த கௌஷல் இந்த வார்த்தை தான் வந்தாலே எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டட் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஃபசல்னாலே அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட், அதுவும் பீமானா இந்த இன்சூரன்ஸ். ஸோ இன்சூரன்ஸ் கவரேஜ் டு ஃபார்மர்ஸ். அதுக்கப்புறம் பிஎம் கிராம சதக், சதக்னாலே ரோடு நான் சொல்லியிருந்தேன், இது வந்து விமன் சொல்லியிருக்காங்க. அதனால இது வந்து இந்த மாதிரி கீவேர்ட் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா ஓரளவுக்கு இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் தான் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் திறன் இந்தியா திட்டத்தின் தவறான குறிக்கோள் எது? ஸ்கில் இந்தியா மிஷன், இதனுடைய இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுவும் கேட்டிருக்காங்க. அப்போ கரெக்ட் வந்து மூணு இருக்குது, அது என்னென்னா பார்த்துலாம். நாடு முழுவதும் உள்ள இளைஞர்களின் திறனை மேம்படுத்தலே இதன் குறிக்கோளாகும். கண்டிப்பாக திறன் பயிற்சி திட்டத்தின் மூலம் நிதி தொடர்பான தடைகளை நீக்குவது இதன் குறிக்கோளாகும். ஸோ ஃபினான்ஷியலாக இருக்கிற ப்ராப்ளத்தையும் வந்து, ஏன்னா ஒன்ஸ் ஸ்கில் வந்து கொடுத்துட்டா அவங்க வந்து நல்ல வேலை கிடைக்கும், ஸோ நல்ல ப்ரொடக்ஷன் இருக்கும். அதனால் தேவையில்லாத ஃபினான்ஷியல் குழப்பங்கள் தான் வந்து சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து காஷல் பாரத் என்பது தான் இதன் முழக்கமாகும். டேக்லைன் பார்த்தீங்கன்னா கௌஷல் பாரத். இந்த மாதிரி இதை தான் கொடுத்தாங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டு தான் வந்து, அதாவது ஃபேக்ட்ஸ் இல்லாமல் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் இல்லாமல் அப்படி தான் சொல்கிறது கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கும். இங்கே வந்து பாருங்கள், இந்தியாவில் 34 லட்சம் இளைஞர்களுக்கு ரூபாய் 50,000 முதல் 1.5 லட்சம் வழங்குவது இதன் பணியாகும். ஸோ இது வந்து கிடையாதான். அப்போ எது கரெக்டுன்னு நம்ம வந்து பார்க்கணும். நான் வந்து இது இம்பார்ட்டண்ட்டு, தட் இஸ் நம்ம வந்து பார்க்க வேண்டியது, அதனால் இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன். இதெல்லாம் நம்ம பின்னாடி ஸ்கீம் வைஸ் பார்க்கும்போது பார்ப்போம். நான் ஆல்ரெடி ஸ்கீம்ஸ்க்கான லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கேன், நீங்களே ஒரு தடவை செக் பண்ணி கூட எனக்கு வந்து கமெண்டில் ஆன்சர் பண்ணலாம். காந்திய முறை மற்றும் வளர்ச்சியின்படி இந்திய திட்டமிடல் முறையில் கீழ் காண்பவற்றுள் எந்த மாற்றம் கோரப்படவில்லை? அப்போ எது தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உற்பத்தி சார்ந்த திட்டமிடலுக்கு பதிலாக வேலை நோக்கான திட்டமிடல். ஸோ ப்ரொடக்ஷன் இல்லாமல் ப்ரொடக்ஷனை இது பண்ணாமல் எம்ப்ளாய்மெண்ட்டை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், இதை வந்து காந்தியன் மாடலாக சொல்லியிருக்காங்க. வேலை நோக்கான திட்டமிடலுக்கு பதிலாக உற்பத்தி நோக்கான திட்டமிடல். ஸோ இது வந்து உற்பத்தியை இது பண்ணாதீங்க, வேலையை வந்து நிறைய தரத்தை பாருங்கதான் சொல்லியிருக்காங்க. அதனால் இது வந்து ராங் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இதுக்கு அப்படியே ஆப்போசிட் இருக்குது, அதான் கரெக்டு. அதுக்கடுத்து சிறிய மற்றும் குடிசை தொழிலாளர்களுக்கு சாதகமானது, கண்டிப்பாக காந்தி இதில் தான் ஒரு ரூரல் இந்தியா காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இதை தான் அதிகம் ப்ரொமோட் பண்ண சொல்லுவார். அதுக்கப்புறம் கண்டிப்பாக பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்து வேணாம் தான் காந்தி சொல்லியிருப்பார். அகெயின்ஸ்ட் லார்ஜ் ஸ்கில் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொடியூசிங் கன்சியூமர் குட்ஸ், ஏன்னா இப்போ பிரிட்டிஷ் தான் அந்த நோக்கத்தோடு தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, அதனால தான் மற்றவங்களை அதிகளவு அடிமைப்படுத்தியிருப்பாங்க. அதனால் காந்தி வந்து எப்போவுமே வந்து குடிசை தொழிலை தான் என்கரேஜ் பண்ணியிருப்பார். அப்போ காந்தியன் மாடலில் சொல்லாத விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, வேலை நோக்க உற்பத்தியாக வந்து இது பண்ண வேணாம், எம்ப்ளாய்மெண்ட்டை தான் ஃபோக்கஸ் பண்ண சொல்லி சொல்லி இருக்காரு. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ இதான் ராங். அடுத்து, இந்திய மக்களின் உடல்நிலையில் கணிசமான அளவு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ள போதிலும் சில காரணங்களால் எதிர்மறை போக்கு காணப்படுகிறது. மேற்கூறியவற்றிற்கு பின்வருவனொன்றில் சரியான விடைகளை குறிப்பிடுக. ஸோ ஹெல்த் கண்டிஷன் வந்து நல்லதாக இருந்தாலும் சில குறைகள் வந்து இருந்துகிட்டு இருக்கோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஹெச்ஐவி வந்து ரூரல் ஏரியாஸ்லையும், அதுக்கப்புறம் ஹார்ட் டிசீஸ் கேன்சர் வந்து ரூரல் ஏரியாஸ்லையும் அதிகமாக இருக்கும். எவ்வளோதான் ஹெல்த் கண்டிஷன் வந்து இம்ப்ரூவ் ஆனாலும் அர்பன் ஏரியாவில் இருக்கிறத விட ரூரல் ஏரியா தான் ஹெச்ஐவி எய்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது போல். அதே மாதிரி
ஹார்ட் டிசீஸ் கேன்சர் இதுவும் வந்து ரூரல் ஏரியாவில் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அர்பனில் இருக்கிற டிசீஸை விட ரூரலில் வந்து அதிகமாக இருக்குன்றது தான் இந்த இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து, தமிழ்நாட்டில் எவ்வளோ சதவீதத்தில் மொத்த பயிர் சாகுபடி பரப்பில் மானாவாரி பகுதியில் பயிரிடப்படுகிறது? ஸோ தமிழ்நாடு ரெயின்ஃபெட், இது வந்து நிறைய எக்ஸாம்ல கேட்டுகிட்டே இருக்காங்க, 57%. இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இன்கேஸ் இப்போ கேட்டாலும் நமக்கு ஆன்சர் பண்ண ஈஸியாக இருக்கும். இந்திய நியூட்ரினோ ஆய்வுக்கூடம் தமிழகத்தின் எந்த மாவட்டத்தில் உள்ளது? இது இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கிற ப்ராப்ளம் தான். ஸோ இது வந்து தேனி டிஸ்ட்ரிக்ட். இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். தமிழ்நாட்டில் இதே மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் உள்ள சில பிளேசஸ் தான் இருக்குது, அதுவும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். பிரதான் மந்திரி கிருஷின் சாய் யோஜனா திட்டத்தின் நோக்கம் என்ன? இதனாலே கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி கிருஷ் அப்படிதான் வந்தாலே வந்து ஃபார்மர்ஸ் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடு தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் வாட்டரை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இதனுடைய நோக்கமாக இருந்திருக்கு. நிலத்தடி நீர் செறிவூட்டுதல். அடுத்த கேள்வி, பெண்களின் பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பிற்கான ஆதரவு, இதுதான் நம்ம குரூப் டூ மெயின்ஸ்லேயே பார்த்துருப்போம். ஸ்டெப்பு சப்போர்ட் ட்ரைனிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் விமன். ஸோ இது வந்து 1986 to 87 நேஷ்னல் பாலிசி அண்ட் எஜுகேஷன் 1986 கொண்டு வந்திருக்காங்க. நம்ம இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சம் லிங்க் பண்ணி படித்தா ஸ்கீம்ஸ் அந்த இயர் தான் நமக்கு மறக்காது. நெக்ஸ்ட் ஐஏடிபி இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம், இது வந்து நம்ம ஃபயர் பிளானில், அதுவும் தேர்டு ஃபயர் பிளானில் பேசியிருக்காங்க 1962-61. அடுத்து, தமிழ்நாட்டு அரசின் புதுவாழ்வு திட்டம் தொடர்பான கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவை? புதுவாழ்வு ப்ராஜெக்ட். ஸோ இது வந்து இப்போ வரைக்கும் நம்ம வந்து யூனிட் 9 தான் தேவையான ஒரு விஷயம். இதில் வந்து எல்லாமே கரெக்டாக, அப்போ நமக்கு பெனிஃபிட் தான். 2005 வேர்ல்டு பேங்க் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இதனுடைய டோட்டல் இது வந்து 1667 crores அண்டு 26 டிஸ்ட்ரிக்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. உலக வங்கி 2005 1667 crore திட்ட செலவு, 26 மாவட்டங்களில் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க, தமிழ்நாடு புதுவாழ்வு ப்ராஜெக்ட். அடுத்து, வாணிப நடவடிக்கையில் முற்றுரிமை தடை சட்டம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, MRTP Act 1969. இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணி தான் Competition Act 2002 போட்டி சட்டம் இது வந்து கொண்டு வந்தாங்க, இக்காலத்திற்கான நடைமுறைப்படுத்தப்பட்டது. 2002 கொண்டு வந்தது, 2009 தான் இம்ப்ளிமெண்டேஷன் ஆகியிருக்கோம். இந்த எம்ஆர்டிபி ஆக்ட் இயர் வந்து பார்த்துக்கோங்க, அதாவது ஆர்பிஐ வந்து நேஷனலைஸ் பண்ணும் போது தான் இந்த ஆக்ட் வந்திருக்கு, அதாவது அடுத்த 14 பேங்க்ஸ் நேஷனலைஸ் பண்ணும் போது. எஸ்என் அகர்வாலா உருவாக்கிய காந்திய திட்டத்தின் அடிப்படை நோக்கமானது, ஸோ இந்த ஜேபி அந்த ஜேபி அவருடைய பிளான், ஜேபி பிளான் இருக்கும், அப்புறம் இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல், எஸ்என் அகர்வாலா, இந்த மாதிரி இதை வந்து கேட்டுட்டே இருக்காங்க. கண்டிப்பாக வந்து காந்தியோட இதையும் வந்து அகர்வாலா என்ன சொல்லியிருப்பார்னா, ஒட்டுமொத்த இந்தியாவின் மூலம் மற்றும் கலாச்சார நிலையினை உயர்த்துதல், ஸோ கல்ச்சரல் லெவல் ஆஃப் இந்தியன் மாசஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதா எஸ்என் அகர்வாலா சொல்லியிருக்கார், காந்தியன் பிளான் ஃபாலோ பண்ணி. அடுத்தது, இந்திய திட்டக்குழுவின் இறுதியான துணைத் தலைவர், பிளானிங் கமிஷனோட லாஸ்டா யார் இருந்திருக்காங்கன்னா மாண்டெக் சிங் அலுவாலியா. அடுத்து, டேஷில் இருந்து இந்தியாவில் மக்கள் தொகை, இந்த ஃபினான்ஸ் பிளானிங் கமிஷன், ஃபினான்ஸ் கமிஷன் இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம பார்த்துக்கணும். இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கப்பட்டது. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 1872 தான் இந்தியாவில், ஆனால் முறைப்படி பார்த்தீங்கன்னா 1881 வந்திருக்கும், அதுலேருந்து தான் 10 வருஷம். நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்கள் சிலவற்றின் மீது வரி விதிக்கப்படுகின்றது, இது மைய அரசுக்கு செல்கின்றது அந்த வரி. ஸோ மைய அரசுக்கு மட்டுமே போகிற வரி எது பார்த்தீங்கன்னா கலால் வரி, எக்ஸைஸ் டியூட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா,
இது வந்து ரெவல்யூஷன் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து எது மிஸ்மேட்ச் ஆகலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெண்மை புரட்சினா பால், பசுமைனா உணவு தானியம், நில புரட்சினா மீன், மஞ்சள் புரட்சி வந்து இது ஃபைபர்ஸ் நினைக்கிறேன், எனக்கு சரியான ஆயில் சீட்ஸ் நினைக்கிறேன். ஸோ மஞ்சள் புரட்சி வந்து பூக்கள் வந்து கிடையாது. ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, தேசிய வேளாண் கொள்கையானது ஆண்டுக்கு -10% வளர்ச்சியை நோக்கமாக கொண்டுள்ளது. நேஷனல் அக்ரிகல்ச்சர் பாலிசி ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 4% டார்கெட் பேஸ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. அடுத்தது, இந்திய தொழில் நிதி கழகம் இந்தியாவில் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது? ஐஎஃப்சிஐ 1948, சுதந்திரம் கழித்து அடுத்த வருஷம் தான், July 1, 1948. அடுத்து, பிரதான் மந்திரி கிராம சதக் யோஜனா, பாருங்க இது எல்லா எக்ஸாம்லையும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ரோட் கனெக்டிவிட்டி, சாலை வசதிகளை அமைத்தல். அடுத்து, பின்வருவனவற்றுள் புலப்படாத ஏற்றுமதியை தோற்றுவிப்பது? இன்விசிபிள் எக்ஸ்போர்ட்ஸ் எது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து டூரிசம் வந்து இங்கேருந்து அங்கே போகிறாங்க, அங்கேருந்து வராங்க, பட் இது வந்து கண்ணுக்கே தெரியாது. மற்றபடி இதெல்லாம் வந்து ஃபிசிக்கலாக ப்ராடக்ட்ஸ். ஸோ சுற்றுலாத்துறை தான் இன்விசிபிள் ஏற்றுமதி. இந்த மாதிரி இதை தான் நம்ம கொஸ்டின் பேப்பரில் தான் கற்றுக்கலாம். பின்வரும் எவ்வேளாண்மை உற்பத்தி இந்தியாவின் அதிகமான ஏற்றுமதி மதிப்பை தருகின்றது? ஸோ அப்போ வந்து இன்விசிபிள் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து அதிக அளவு பாஸ்மதி ரைஸ் தான் இந்தியாவிலேருந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகுதாம், பாஸ்மதி அரிசி. அடுத்து, பின்வருவனவற்றுள் எத்திட்டம் கிராமப்புற மகளிரின் சேமிப்பை ஊக்குவிப்பதற்காக? நான் திட்டம்க்காக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை போய் பாருங்கள், உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து நாலேஜ் கிடைக்கும். நான் அதோட லிங்க் வேணாலும் ஷேர் பண்ணுறேன். மஹிளா சம்ருதி. அடுத்து, கீழ் உள்ள 500,000 ஏக்கர் நிலங்களை இயற்கை வேளாண்மையின் கீழ் கொண்டு வருவது, இதுவும் நம்ம வந்து பார்த்தோம். பரம்பராக கிருஷி விகாஸ் யோஜனா, நான் இந்த ஸ்கீம்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் அதை கண்டிப்பாக படிக்கணும். நான் அதில் வந்து ஒவ்வொரு ஸ்கீம்ஸ்க்கும் ரிலேட்டடாக எல்லாமே சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து 2018-19 நிதிநிலை அறிக்கையின்படி பின்வரும் எவற்றுள் இந்தியா 3rd இடத்தில் உள்ளது? இதெல்லாம் அந்த நேரத்தில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ், பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. ஸோ இப்பயும் பட்ஜெட் தான் போயிட்டு இருக்கனால இதெல்லாம் நம்ம வந்து படிச்சுக்கணும், வாங்கும் திறன் சமநிலை. ஸோ இதான் ஓவரால் குரூப் 2லேருந்து கேட்ட எக்கனாமிக் கொஸ்டின். ஜஸ்ட்டு நீங்கள் ஒரே ஒரு ஃபோக்கஸ் தான் ஸ்டாண்டர்ட், ஒரு 10-15 ஸ்பெண்ட் பண்ணி குரூப் 2னா என்னன்னு ஒரு சின்ன அனலைஸ், நம்ம வந்து இது ரிலேட்டடாக எக்ஸ்ட்ரா எல்லா விஷயமும் டாபிக் வைஸ் பார்க்கும்போது பார்த்துலாம். ஏன்னா நான் மொத்தமாக குரூப் 2, குரூப் 4 அது ரிலேட்டடாக சொல்கிறத விட அந்த மாதிரி டாபிக் வைஸ் சொல்லும்போது உங்களுக்கும் ஒரு ஒரு லெசன், ஒரு ஒரு டாபிக் படிச்சுட்டு சிலபஸ் வைஸ் படிச்சுட்டு ரிவைஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.